வணக்கம் மகளே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே முக்கியமான நாள். உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ராஜெக்ட் கோபுரா அந்த ஈவெண்ட்டோட ஒரு பீக் டே அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் வந்து தரானுங்க. அது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்மளுடைய சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கோப்ராவில் வந்து லாகின் மூலமாக நமக்கு ஒரு ஃப்ரீயான கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க. ஷீரோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தது இல்லையா, அது வந்து நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாகவே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிவ் ஸ்கில் தான், பட் எல்லாருமே வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கலெக்ஷன் காட்சிக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அப்புறம் இன்னைக்கு விட்டீங்க அப்படின்னா ஒரு 300 டைமண்ட் வந்து கேட்பானுங்க. எதுக்கு அந்த தொல்லை பிடிச்ச வேலை? அதனால எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நானும் வந்து கிளைம் பண்ணிட்டேன். சரி, அந்த கேரக்டர் எங்கடா இருக்குது, எங்கடா இருக்குது, எங்கடா இருக்குது, எங்கடா இருக்குது? ஓ, மேலே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு, நான் வேறு கீழே வந்துட்டேன். ஓகே, மேலே தம்பியை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கோப்ரா ஷீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரை வந்து எடுத்துங்க. தம்பியோட எபிலிட்டி என்ன அப்படின்றத பற்றிலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நான் கார்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. தம்பிக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பவர் தான் கொடுத்துருக்கானுங்க நார்மலாக, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி அவுட் ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க கைஸ். அதாவது அந்த கோப்ரா பண்டில் வருன்னு சொன்னால் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ராயல் மாதிரி சி லெஜெண்டரி ராயல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இந்த லெஜெண்டரி ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு 20 டைமண்ட், 5 ஸ்பின்னுக்கு 90 டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டாச்சு மார்னிங், ஓகேங்களா? எப்படி வந்து இந்த பண்டலை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து செலவாகும் அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பண்டலையும் வந்து நான் கிளைம் பண்ணியே வந்து காமிச்சிருக்கிறேன். அதனால் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே யாராவது வந்து டைமண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஈவெண்ட் ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டாக டைமண்ட் வந்து கொடுக்கலாமா வேணாமா எல்லாத்த பற்றி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். அதே மாதிரி அந்த வீடியோக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே போலையா, நிறைய பேர் அந்த வீடியோவே வந்து பார்க்கல. அதனால் மறக்காமல் கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு அந்த வீடியோ ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாத மார்னிங்கே வந்து ஒரு 5 மணிக்கே எழுந்து உட்காந்து வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ரெடி பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் நோட்டிஃபிகேஷன் போகல, நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகல. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் எக்கச்சக்கமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது கைஸ். நம்ம வீடியோ பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது, ஓகேங்களா? சரி, நம்ம ப்ராப்ளத்தை விடுவோம். நெக்ஸ்ட் வேறு என்னடா ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா செக்இன்ல வந்து நமக்கு அந்த ஃப்ரீயாக பேக் பேக்கை வந்து கொடுக்குறானுங்க. எல்லாரும் அந்த பேக் பேக்கை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. 7 நாள் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேக் பேக் இன்றைக்கி வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் டே. ஸோ அந்த பேக்கை வந்து நீங்கள் கிளைம் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அந்த இடத்துல கிளைம் ஆப்ஷனே வந்து காமிக்காது. அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் 7 நாள் வந்து லாகின் பண்ணியிருக்க மாட்டீங்க, 7 நாள் கண்டினியூஸாக வந்து ஃப்ரீஃபயர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு 7 நாள் நீங்கள் வந்து ஃப்ரீஃபயர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 1 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்கள். அத்தனை நாள் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் மார்ச் 5க்குள்ளேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேக் பேக்கை எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம், தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம கிளைம் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, பேக் பேக்கில் இந்த கோப்ரா பேக் தான் அது, ஓரளவுக்கு நார்மலாக டீசெண்டாக வந்து கொடுத்துருக்குறானுங்க. கொஞ்சம் எஃபெக்டோடு இருக்குது, பரவாயில்ல. ஃப்ரீ பேக் பேக் அப்படின்றதால நம்ம வந்து இதை பெருசாக குறை சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லாவே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறானுங்க. வாயிலேருந்து ஏதோ ஒன்று புகழாக வந்து தள்ளுது. இது லெவல் 1 பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, யா சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த பேக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே இந்த பேக் பேக்கை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டைமண்ட் வந்து கேட்பானுங்க, எதுக்கு இதெல்லாம், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வச்சுக்கலாம். இது வேறு, இது ஒரு ஒயிட் கலரில் இருக்குது, இந்த பண்டில் வந்து கேப் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் கேத்தாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ரீடம் கோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. FFIC Day 5க்கான ரீடம் கோடு வந்து மேபி நமக்கு இன்னைக்கு கிடைக்கலாம், ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப்லேருந்து நமக்கு ஒரு ரீடம் கோடு கூட வந்து கிடைக்கல. உங்களுக்கே நல்லா தெரியும், FFBC தான் நமக்கு ரீடம் கோடு வந்து தினமும் வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா FFBC வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5000 பேர் வந்து லைவாக வாட்ச் பண்ணாலே நமக்கு ரீடம் கோடு கொடுத்துருவானுங்க. ஆனால் FFIC அப்படி கிடையாது, லைவ் வாட்சிங்க வந்து 75,000 பேர் இருக்குன்னு சொல்கிறானுங்க. அந்த மைல் ஸ்டோன் வந்து அதிகம், அதனால தான் நமக்கு ரீடம் கோடே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கிடைக்கலாம். மேபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைல் ஸ்டோனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீடம் கோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ரீடம் கோடு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 9:30க்கு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் வீடியோவில், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வேறு என்னடா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோப்ரா MP40 நிறைய பேர் வந்து எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோப்ரா MP40க்கான டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் 10 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க, அதனால் எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கங்க. நாளைக்கெல்லாம் இதை வந்து கிளைம் பண்ண முடியாது. இந்த 10 டோக்கன் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்
சிம்பிளாக 5 மேட்சை வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி அந்த கேலண்டரை பார்த்துட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு மேட்ச் ப்ளே பண்ணோம் அப்படின்னா 10 டோக்கன் தருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்சுக்கே 10 டோக்கன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, படுங்கஞ்சமாக வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே, எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா MP40 level 1 level 2 வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 டோக்கனே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 5 மேட்ச் தான் ப்ளே பண்ணணும், சிஎஸ் மேட்ச் ஆகட்டும் இல்லை நார்மல் கிளாசிக் அண்ட் ரேங்கட் மேட்ச் ஆகட்டும். 5 மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த 10 டோக்கனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 2 டோக்கன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா MP40 ஒரு அளவுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் ஈவெண்ட் கண்டிப்பாக கோப்ரா ஈவெண்ட் கொடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் கோப்ரா கொடுப்பாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான ரிவார்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமானது தான், இந்த கிரேனேடு கைஸ். இந்த கோப்ரா கிரேனேடு தான் வந்து முக்கியமான ஒரு ரிவார்டு. இதை எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் ஈவெண்ட்டை வந்து முடிச்சாகணும். சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் ஈவெண்ட்னா என்ன, இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாம்பு மண்ட கிரேனேடை வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. சரி, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால் பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை, அதை நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா வந்து ஜிமெயில் மூலமாக லாகின் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாமே அந்த இடத்துல வந்து காமிக்கணும். நான் ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து காமிக்குது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு வந்து காமிக்குது. ஓகேங்களா. அவங்கள வந்து நான் மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடுறதுக்கு வந்து இன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி இன்வெர்ட் பண்ணால் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் இன்வெர்ட் அப்படின்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணனா ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா. இது எதில் வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கு ஜிமெயில் வாட்ஸ்அப் எதில் வேணாலும் அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணலாம். நீங்கள் நூப் அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட அந்த நூப் அக்கௌண்ட் மூலமாக வந்து உள்ளே வந்தீங்கன்னா அதுவும் கால் பேக்கில் தான் வந்து சேரும். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து மறுபடியும் வந்து இன்வெர்ட் பண்ணணும், அவங்க ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடணும். ஸோ அப்படி விளையாடினாங்க 5 பேரை நீங்கள் இன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோப்ரா கிரேனேடை வந்து எடுத்துக்கலாம். அந்த பாம்பு மண்ட கிரேனேட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க, எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் ஈவெண்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை வந்து யாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு கடுப்பேற்றிட்ட மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயராக என்னடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கானுங்க, அவனும் அவன்கிட்ட போயிட்டு கெஞ்சவும் முடியல. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் மூஞ்சி பிரிண்ட் வந்து நமக்கு வரப்போகுது கைஸ். அது எப்போ வரப்போகுது அப்படின்றலாம் தெரியல, பட் ஒரு லீக்ஸில் வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த ஜோக்கர் ஃபேஸ் பிரிண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது ஏன் அப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது கைஸ், எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ஜோக்கர் வந்து ரொம்பவுமே பிடிக்கும், அதனால் ஜோக்கர் சம்மந்தமாக எது இருந்தாலும் சரி அதை பற்றி நான் பேசாமல் விட மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கரோட ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ் பிரிண்ட் மட்டும் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஈஸியாக வந்து வாங்கி போடலாம், கூடிய சீக்கிரமே நம்மளோட சர்வருக்கு வந்து விட்டுருவானுங்க நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த ஜோக்கரோட ஃபேஸ் பிரிண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க, எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வருது காசு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் உமன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு சில ஈவெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன லீக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, மேபி இந்த லாகின் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லி மிஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அதை முடிச்சு நம்ம ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபீமேல் கேரக்டர் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஏன் நிறைய கேரக்டர் இருக்குது, க்ளூ இருக்குது, நொட்டாரா, அதுக்கப்புறம் கெல்லி, இவங்கெல்லாம் உமன்ஸ் விஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ உமன்ஸ் டேக்கு விஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஏதாவது ஒரு ஈவெண்ட்லாம் வந்து கொண்டு வருவானுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கல, உமன்ஸ் டேக்கு மேபி வந்து ஈவெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ், நமக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க. மார்ச் 8 தான் வந்து மெயினான ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்னென்ட்டு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ தான் காய்ஸ் எல்லா ஈவெண்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், பை பை, சி யூ, டாடா.